வணக்கம். என்னோடய பேர் உழவர் ஆனந்த். நாங்கள் நாமக்கல்லேருந்து வந்திருக்கீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறோம். இங்கே பொதுவாக மக்கள் இடத்துல இயற்கை சார்ந்தும் உணவு சார்ந்து நிறைய விழிப்புணர்வு இப்போ வந்திருக்குது. கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் மக்கள் இடத்துல உணவு சார்ந்து, உடல்நலம் சார்ந்து, ஆரோக்கியம் சார்ந்து நிறைய அறிவியல் பூர்வமாகவும் ஆரோக்கியம் சார்ந்தும் நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நிறைய விதை திருவிழா, உணவு திருவிழா நடந்துகிட்ருக்குது. இங்கேயும் நம்ம வந்து இங்கே கேரளாவில் ரொம்ப பிரம்மாண்டமாக, ஏன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் கேரளாவில் இருக்கிற விதை திருவிழா அப்படிங்கிறது விதைகளோட பன்மையமும் அதனோட வெரைட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம இங்கே வந்து விதைகளை காட்சிப்படுத்திருக்கிறோம். ஒவ்வொரு விதையும், ஒவ்வொரு குணாதிசயங்களையும், அந்த மண்ணுக்கான விதைகளை நம்ம இங்கே தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா விதை அப்படிங்கிறது ஒரு சொத்து, நம்மளோட அடிப்படை சொத்து. அதை வந்து ஒரு மண்ணுக்கான, ஒரு மக்களுக்கான கிடையாது. ஒவ்வொரு கிராமத்துக்கும், ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கான விதையும் ரொம்ப அடிப்படையானது. ஏன்னா அந்த மக்களோட அந்த நிலப்பரப்புக்கான விதைகள் அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த விதைகளை பாதுகாத்து அவங்க அந்த மண்ணுக்கான விதைகளை அந்தந்த ரகங்களையும் அந்தந்த பட்டத்துக்கான விதைகளையும் அவங்க தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். அது அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த விதை திருவிழா, விதை கண்காட்சி, விதைகளோட பன்மையம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு விதைகளும் ஒவ்வொரு குணாதிசயங்களையும் ஒவ்வொரு சுவைகளையும் கொண்டிருக்குது. அந்த விதைகளை நம்ம இப்போ இங்கே நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற விதைகளை நம்ம இங்கே வந்து காட்சிப்படுத்துகிறோம். இப்போ நாம் இங்கே வந்து கேரளா பகுதியில் இருக்கிற விதைகளை நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம மண்ணில் நம்ம உற்பத்தி செய்யும்போது அதுக்கான ஒரு நமக்கான ஒரு வெரைட்டிஸும், இப்போ நம்ம எப்படி ஒரு தோசையில் நிறைய நம்ம வந்து வெரைட்டிஸ் இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரே தோசை, நம்ம வந்து மாவையே நம்ம வந்து தோசையாகவும் இட்லியாகவும் நம்ம வந்து பலவிதமாக நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்றோம். அதே மாதிரி காய்கறிகள்லேயும் நமக்கு வந்து விதைகளோட பன்மையும் ரொம்ப அருமையாகவும் ரொம்ப அதிகமாகவும் போயிட்டுருக்குது. அந்த விதைகளை நம்ம பாதுகாத்து, ஏன்னா இது ஒரு தடவை தான் நம்ம விதைகள் வாங்கி நம்ம மண்ணில் போட்டு அதை உற்பத்தி செஞ்சு நம்ம மண்ணுக்கு எந்த விதை பொருத்தமாக இருக்குங்கிறத நம்ம தேர்வு செய்யணுங்கிறத ரொம்ப அடிப்படை. அந்த விதைகளை பாதுகாத்து அந்தந்த மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம, ஏன்னா விதைகளை நம்ம வந்து பொதுவாக நம்ம வந்து கடையில் போய் வாங்குறது விதைகள் கிடையாது. நம்ம ஒவ்வொரு விவசாயியும் அவங்களோட ஒரு பொது சொத்தாகவும் அவங்களோட விவசாயத்தோட மிக முக்கியமான ஒரு மூலப்பொருளாகவும் வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ இருக்கிற விவசாயிங்க விதைகளுக்கு தான் மிகப்பெரிய அளவில் ஒரு தொகையை செலவு பண்ணுறாங்க. அப்படி அந்த செலவு பண்ணுற விதையும் அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குதா அப்படின்னா கொடுக்கறதில்ல. அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து ஒவ்வொரு நகர்வையும் நம்ம போயிட்டுருக்குறோம். அந்த இந்த விதைகள், பாரம்பரிய விதைகளோட மிக முக்கியமான தன்மை என்னன்னாக்க, இது ஆரோக்கியமானது, நிலத்துக்கும் சூழலுக்கும் கெடுதல் கொடுக்கக்கூடிய கெடுதல் கொடுக்காதது, இன்னொன்று நோய் தாக்குதல் ரொம்ப குறைவாக இருக்கும், நீரோட தேவை கம்மியாக இருக்கும், இன்னொன்று உரம் அந்த மாதிரி செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகளோ வேறு எதுவும் தேவைப்படாத ஒரு பாரம்பரிய விதைகள் தான் நம்ம அடுத்த கட்டமாக மக்களையும் மண்ணையும் ஆரோக்கியமாகவும் ஒரு சூழலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாலமாக இருக்கிறதா நம்ம பாரம்பரிய விதைகள். இது இப்போ ஒரு கடந்த ஒரு 40-50 ஆண்டுகளாக இது விதைகளோட பயன்பாடு, ஏன்னா விதைகள் எங்கேயுமே அழியறதில்லை, விதைகளோட பயன்பாடு தான் அழிஞ்சிட்ருக்குறோம். இப்போ நம்ம நிறைய சொல்லுவோம் தமிழ் அழியுது அப்படிங்கிறோம், தமிழோட பயன்பாடு தான் அழியுத வழியே தமிழ் என்றைக்குமே அழியிறது கிடையாது. அப்போ அந்த ஆதி காலத்தில் இருந்து திருக்குறளை நம்ம எடுத்து மொழிபெயர்த்து நம்ம இன்னமும் பயன்படுத்திகிட்ருக்குறோம். அப்போ அதே மாதிரி விதைகளை எந்த காலகட்டத்திலையும் நம்ம எடுத்து பயன்படுத்த முடியும். அப்போ அந்த அடிப்படையில் ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு குணாதிசயங்களையும் அந்தந்த நிலப்பரப்புக்கான விதையாக இருக்குது. அப்போ என்னோட நிலப்பரப்பு, நான் இப்போது எங்களோட பூர்வீகமான இடம் எந்த இடமோ அந்த நிலப்பரப்புக்கான விதைகள் எது, அந்த விதைகளை நம்ம தேர்ந்தெடுத்து விதைகளோட பன்மையும் பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த நம்ம வந்து ஒவ்வொரு விதைகளை நம்ம அதிகாலத்தில் மனிதர்கள் வந்து ஒரு 2000-3000 விதைகளை நம்ம, அதாவது காய்கறிகளை சாப்பிட்டு வளர்ந்த நம்ம உடம்பு இப்போ ரொம்ப குறுகி 4-5 காய்கறிகள் மட்டும் சாப்பிட்றதுனால தான் இங்கே இருக்கிற ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ நம்ம நாக்குக்கு ருசியாகவும் சூழலுக்கு எடுக்காத பாரம்பரிய விதைகளை பாதுகாத்து மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளை ரொம்ப ரொம்ப சிறப்பாக செய்வோம். அது வந்து மண்ணுக்கும் மக்களுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். இதை வந்து இங்கே வந்து நிறைய மக்கள் பார்வையாளராகவும் சிறப்பாக கொண்டு போய் சேர்ந்துட்டுருக்கிறாங்க. இந்த நிகழ்வு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் ஒருங்கிணைப்பு செஞ்சுருக்கிறாங்க. இதை தொடர்ந்து இந்த விதைகளையும் விதை பன்மையத்தையும் நம்ம பெருக்குவோம். வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி, வணக்கம்.